fly away with me. Come and fly away with me. Hey guys, welcome back to the channel. I'm Arun. Where are you going? ஆமாங்க கன்னியாகுமரி வந்திருக்கேன். சன்ரைஸ் பார்க்க தான் வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ சன்ரைஸோட டைம் லேப்ஸ் உங்களுக்கு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பார்த்தாச்சு. நீ அடுத்தபடி வந்து இன்றைக்கி ஒன் டேயில் வந்து கன்னியாகுமரி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி ஒன் டே நான் வந்து கன்னியாகுமரியில் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ விவேகானந்தா ராக்குக்குமே திருவள்ளுவர் ஸ்டாச்சு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா காந்தி மண்டபம் இருக்கேன். ஏன்னா அது வந்து 8:00 தான் வந்து போட்டோட சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் காந்தி மண்டபம் விட்டேன். ஸோ இதுதான் வந்து காந்தி நினைவு மண்டபம். ஸோ இப்போ இதுக்குள்ளே போவோம். ஸோ இந்த காந்தி மண்டபம் பார்த்தீங்கன்னா காந்தி இறந்ததுக்கப்புறம் அவரோட அஸ்தியை வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அஸ்தியை இங்கே வச்சு இங்கே தான் கடைசி வந்து கரைச்சாங்க. இந்தியாவில் வந்து நிறையா வேரியஸ் பார்ட்ஸில் வந்து இந்த அஸ்தியில் வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த இடம் வந்து இந்த கன்னியாகுமரி. ஸோ இந்த பிளேஸில் தான் வந்து 1948 ஃபெப்ரவரி 12th வந்து காந்திஜியோட அஸ்தி வச்சுருக்காங்க கடைக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இதோட ரூஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அதில் என்னென்னா கரெக்டாக ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 2 பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சன்லைட் வந்து இந்த அஸ்தி வச்சிருந்த பிளேஸ் மேலே விழுகும். ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் விழுகும். ஸோ அந்த மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே காந்திஜியோட வேரியஸ் ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா ஒரு காந்தி நினைவு மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இருக்குங்க ஒரு 100 to 200 ஃபோட்டோஸ் பக்கம் இருக்கும் காந்திஜியோட ஃபோட்டோஸ். காந்திஜி ரவீந்திரநாத் தாகூர் கூட, காந்திஜி நேரு வல்லபாய் பட்டேல். ஸோ இங்கே சென்டரில் தான் வந்து அந்த அஸ்தி வச்சிருந்த பிளேஸ் இருக்குது. மேலே போகிறதுக்கு பேசேஜ் இருக்குது, அதில் தான் மேலே போயிட்டுருக்கேன். ஸோ மேலே இந்த பீச் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதோட லைட்டும் சேர ஃபீல் வருது. ஹாய். ஸோ இதான் காந்தி மண்டபம் மேலே இருந்து ஒரு ஏரியல் வியூ டோட்டலாக கன்னியாகுமரி. காந்தி மண்டபத்துக்கு அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா காமராஜர் மண்டபம் இருக்குது. ஸோ இப்போ இதுக்குள்ளே போகலாம். இந்த ஹாலோட சென்டரில் பார்த்தீங்கன்னா காமராஜர் ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த ஹாலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறையா காமராஜர் ஃபோட்டோஸ், அவர் பீரியடில் எடுத்த ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. இந்த மண்டபத்தை நம்ம முன்னாள் சிஎம் டாக்டர் மு கருணாநிதி அவர் தான் வந்து அவர் சிஎம் வந்தப்போ கட்டியிருக்காரு. ஸோ இதான் கைஸ் திருசங்கமம். அதாவது பார்த்தீங்கன்னா அரபியன் சி, பே ஆஃப் பெங்கால் அண்ட் இந்தியன் ஓஷன் வந்து மீட் பண்ணுற பிளேஸ் இது தான். ஸோ அதை இது பண்ணுறதுக்கு இங்கே ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கன்னியாகுமரியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபெலோ பார்த்தேன். இவர் நேம் வந்து பிரதீப். இவர் ஒரு யூடியூபர் தான். இவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா இவர் எங்கெல்லாம் ஸ்டே பண்ணுறாரு, ஆல் ஓவர் இந்தியா வந்து ட்ராவல் பண்ணுறாரு. இவர் எங்கெல்லாம் ஸ்டே பண்ணுறாரோ அங்கே வந்து ஒரு ட்ரீயை வந்து பிளான் பண்ணுறாராமா. ஸோ இங்கே வந்து இவருக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இவருக்கு வந்து இப்போ நம்ம வந்து ட்ரீ பிளான் பண்ணதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம். யாஃபே முஜே ஹெல்ப் கரேங்க.
I don't know आपको हिंदी समझ में आ रही हो but मुझे बिल्कुल भी नहीं बोलना आ पा रहा है. That this guy helped me and tree plantation. So இப்போ இவர கூட போய் ஒரு ட்ரீ ஒன்னு பிளான் பண்ண போறோம். அத வந்து இப்போதைக்கு ஒரு பிளான். சோ இது முடிச்சதா வந்து விவேகானந்தாக்கும் திருவள்ளுவர் ஸ்டாச்சுவும் பார்க்க போறோம். சோ இதா நம்ம பிரதீப்போட பைக் SD adventure. சோ இதல கோட் பாருங்க. If you want to breathe tomorrow then plant a tree today. சோ இந்த தீம்ல தான் இவர் வந்து இந்தியா ஃபுல்லா ரைட் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பில் நான் பிளான் பண்ணாதான் நடந்துட்டுருக்கு. இங்கே வந்து கவர்மெண்ட் இங்கே வந்திருக்கோம் ஒரு செடி வாங்க. ஸோ வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான். பார்த்தீங்கன்னா மேங்கோ ட்ரீ சொன்ன மாதிரி வந்து மேங்கோ ட்ரீ வாங்கியாச்சு, ரெண்டு வாங்கியாச்சு. நான் இன்னிலேருந்து இதை ஃபாலோ பண்ணலான்ட்டுருக்கேன். ஸோ அதனால் நான் ஒன்று வாங்கியிருக்கேன், அவர் ஒன்று வாங்கியிருக்காரு. ரெண்டு பிளான்ட் வாங்கியாச்சு, நீங்கள் வந்து இதை வந்து போய் பிளான் பண்ண போகிறோம். ஸோ இதான் இந்த C.S.I சர்ச். இந்த சர்ச்சோட கேம்பஸ்க்குள்ளே தான் எங்காவது மாமாத்தை நட்ட போகிறோம். ஸோ கன்னியாகுமரியில் இங்கே பாருங்கள், இங்கே சர்ச் கேம்பஸ்க்குள்ளே ஒரு மாந்தோப்பே இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் வைக்கிற மா செடி வந்து ஒரு நாள் வந்து மாமரமாக மாறிடும் நம்புகிறோம். ஸோ நம்ம பிரதீப் பார்த்திங்கன்னா பிளான்ட் நடுறதுக்காக குழி கட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இவனுக்கு இந்த பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே தான் வைக்க போகிறோம். ஸோ இந்த பிளான்ட் வந்து நம்ம நட்ட போகிறோம். ஸோ இந்த பிளேஸில் தான் வந்து இந்த மாச்செடிக்கான பிளேஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே வந்து பெரிய மாமரம் வருவாங்க அப்படின்னு நம்புகிறேன். பார்ப்போம், மேபி நெக்ஸ்ட் இயரையும் வந்தால் இந்த பிளேஸ் வந்து பார்ப்போம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து ரெண்டு மாமரம் நட்டியாச்சு. ஸோ பார்க்குற நீங்களும் அட்லீஸ்ட் ஒருத்தர் வந்து ஒரு ட்ரீ வந்து நட ட்ரை பண்ணுங்கள். ஸோ இவரோட கோட் இவரோட தீமே வந்து அதுதான், ஒருத்தர் ஒரு ட்ரீ வந்து பிளான் பண்ணாலே வந்து அந்த இந்தியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ இருக்குது. ஏன்னா நம்ம வேர்ல்டு பாப்புலேஷன்லேயே நம்ம டூல் இருக்கோம். ஸோ ஒருத்தர் ஒரு பிளான் ட்ரீ பண்ண ஒரு ட்ரீயை பிளான் பண்ணுங்கள். நட்டு வச்சது அங்கே, நட்டு வச்சது நான் நட்டு வச்சது. ஸோ காய்ஸ் இப்போ வந்து பேக் டு தி பிளான். இங்கேருந்து அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக மாதிரி கன்னியாகுமரி போயிட்டு அங்கேருந்து என்ன நடக்குது, என்ன ட்யூஷன் டென்ஸ் வருதுங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த பிளேஸ்லேருந்து இப்போ நாங்கள் கிளம்புறோம். ஸோ பிரதீப்போட சேனலோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இவர் இப்போ தான் யூடியூப்குள்ளே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடியே வந்து ஒரு குட்டி பிரேக் பார்த்திங்கன்னா இளநீர் சாப்பிட்ருக்கேன். ஸோ 10:00 தான் ஆச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா சமையல் போய் ஹீட் ஆகிடுச்சு, பாடி ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதனால் இளநீர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் எதுவாக தான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இளநீ குடிச்சிட்டு இருக்கோம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக செடியெலாம் நட்டு வச்சாச்சு, இப்போ சாப்பிட வந்திருக்கோம். என் கூட பிரதீப் தான் இருக்காரு. ஸோ சாப்பிட்டு இன்னைக்கு பிரதீப் வந்து இன்றைக்கே வந்து பெங்களூர் கிளம்புறாராமா. ஸோ நம்ம இன்னும் கன்னியாகுமரி சுற்றி பார்க்க வேண்டிய யாரும் இருக்கு. ஸோ நான் கன்னியாகுமரி ஸ்டே பண்ணுறேன், பிரதீப் வந்து சாப்பிட்டு முடிச்சோன்னே வந்து பெங்களூர் கிளம்புறாரு. ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து சவுத் இந்தியன் ஃபுட் எதாவது ட்ரை பண்ணும், ஆனால் காரமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதனால் கீ தோசை வந்து எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ காரமாக இருக்காது, ஆனால் கீ தோசையவே சஜஸ்ட் பண்ணேன். திஸ் ஒன் கீ தோசை இஸ் குட் லைட்டர் அண்ட் ஐ என்ஜாய் இட் ஹியர். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு, நம்ம பிரதீப் அப்படியே கிளம்பிட்டு. ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணாலாம் நடந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து ஆஸ் பர் பிளான் வந்து இன்றைக்கி காலையிலே வந்து விவேகானந்தராக்குமே திருவள்ளுவர் ஸ்டாச்சு போகிறதா இருந்தது. ஸோ பிரதீப் வந்து இடையில பிளான்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால சரி அதுக்கு போய் இப்போது 1:00 ஆச்சு. ஸோ கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு
ஈவினிங் டைமில் வந்து இன்னைக்கு விவேகானந்தாவுக்கு திருவள்ளுவர் ஸ்டாச்சு போக போகிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை திருவள்ளுவர் ஸ்டாச்சு விவேகானந்தாவுக்குலாம் வந்து அடுத்த வீடியோவில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் அருண்.